காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மாணவிகளிடம் தரக்குறைவாக பேசிய வரலாற்றுத்துறை பேராசிரியர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்சமயம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சம்பவமானது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மாவட்டம் நாதமலை புதுக்கோட்டை பகுதியில் காமராஜர் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. பல்கலைக்கழகத்தில் சில மாதங்களில் பல குளறுபடிகள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி 17 அன்று காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஒருவர் தாக்கப்பட்டதாக வீடியோ ஆதாரத்துடன் தொடர்ந்து புகார்கள் என்பது எழுந்து வந்தது. அதன்படி நாதமலை புதுக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளை உரிமையில் பேசியும் அதே போல அவர்களுடைய சாதியை குறிப்பிட்டு பேசுவதாக குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகராஜாவை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாதமலை புதுக்கோட்டை போலீசார் கைது செய்து இன்று சிறையில் அடைத்திருக்கிற சம்பவம் என்பது சக பேராசிரியருடைய ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தென்காசி மாவட்டம் சண்முகராஜா இவர் நாதமலை புதுக்கோட்டை பகுதியில் இயங்கி வரும் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது துறையில் பயிலும் மாணவ மாணவரிடம் அடிக்கடி உரிமையில் பேசுவதும் அதே போல அவரிடம் இழிவான வார்த்தைகளை தொடர்ந்து பேசுவதும் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் 17 பல்கலைக்கழக வளாகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளினுடைய பெற்றோர்கள் பேராசிரியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாட்சியில்லாத முதற்கட்ட புகார் என்பது எழுந்து வந்தது. இச்சம்பவம் குறித்து நாதமலை புதுக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அது பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் எம்ஏ முதலாம் ஆண்டு பயிலும் மாணவிகளிடம் ஜாதி ரீதியாக உரிமையில் பேசி வருவதாகவும் தரைக்குறைவாக பேசி வருவதாகவும் தேனி மாவட்டம் முத்துத்தேவன்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பிப்ரவரி 23 நாதமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தியதில் பேராசிரியர் சண்முகராஜா மீது கொடுத்த புகார் உறுதி செய்யப்பட்டது. மாணவ மாணவிகளிடம் தவறாக பேசியதில் சாதி கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் அவர் நாதமலை புதுக்கோட்டை போலீசார் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பேராசிரியரை கைது செய்து இன்று மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைத்திருக்கின்றனர். சக பேராசிரியரை கைது செய்து காரணத்தினால் மற்ற பேராசிரியர் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.